இதில் தேவையானது ப்ளைவுட்டு 2x2 இது வந்து வால் ஸ்டிக்கரு, இது வுட்டுலையும் ஒட்டிக்கலாம், ப்ளைவுட்லையும் ஒட்டிக்கலாம். அந்த ஹேங்கர்ஸு, அப்புறம் தேவையான ஸ்க்ரூ, இந்த மாதிரி சைடு பீடிங், இந்த பீடிங் எதுக்குன்னு நான் சொல்கிறேன், இதுதான் தேவையானது. ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். அப்படின்னு ஃபஸ்ட்டு அந்த பீடிங் எடுத்து இந்த ஓரத்தில் ஃபிட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி நாலு பக்கமும் அந்த பீடிங் வந்து ஒட்டிக்கணும். இப்போ அந்த ஓரம் ஃபுல்லாக வந்து நம்ம பீடிங் வச்சு கட்டியாச்சு, பீடிங் வச்சு அடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு இந்த மாதிரி ஒரு மூணு கட்டை வச்சு நீங்கள் வந்து அதில் வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. ஸ்க்ரூ பண்ணாலும் சரி, இல்லை ஆணி வச்சு அடிச்சுக்கிட்டாலும் சரி, நாலு பக்கமும் அது. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃப்ளிப்கார்ட்லேருந்து நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இந்த ஒரு பிவிசி வினால் ரோப்பு இருக்குது, சாரி ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம இதுக்குள்ளே வந்து ஒட்ட போகிறோம், கவர் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ அந்த பிவிசி ரோலை வச்சு நம்ம ஃபுல்லாக வந்து ரேப்பிங் பண்ணிட்டோம். அதெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் ஒட்ட சரியாக ஒட்ட முடியலை, ஹெல்ப்புக்கு யாரும் ஆள் இல்லாதனால கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஒட்டிட்டோம். இதுக்கப்புறம் இந்த ஹேங்கிங் ஹுக்ஸ் இருக்குல்ல, இந்த ஹேங்கிங் ஹுக்ஸை வந்து சரியான ஒரு இடைவெளியில் வந்து நம்ம வந்து இப்போ ஸ்க்ரூ பண்ண போகிறோம், அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்லாகவே நம்ம வந்து அந்த ஹூக் எல்லாமே வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். மொத்தம் மூணு லைனு, நாலு வருஷம் பார்த்தினா ஒரு 12 ஹூக்கு நீட்டாக ஃபிட் பண்ணிட்டோம், எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து பேக்ரவுண்டில் வந்து பின் சைடு வந்து, ஸோ இந்த ஓரத்தில், இந்த ஓரத்தில் வந்து ஒரு எல்இடி ஸ்ட்ரிப்பு ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா, நைட்டில் அந்த எல்இடி லைட்டு வந்து க்ளோ ஆகிறது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ அடுத்து இதை வந்து வாலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நான் அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அது வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, பின்னாடி எல்இடி ஸ்ட்ரிப்பும் செட் பண்ணிட்டோம். தேவையான ஆக்சசரிஸ், அந்த மொபைல் ஆக்சசரிஸு, டார்ச் லைட்டு, இதெல்லாம் வந்து நம்ம ஹேங்கிங் பண்ணியிருக்கோம். பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைண்ட் ப்ளோயிங்கில் வந்து ஒரு எல்இடி ஸ்ட்ரிப்பு செட் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.